நான் சித்தூர் முருகேசன். யத்பாவம் தத்பவதி. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள். இதுக்கு வந்து என்னடானா, எல்லாருமே மாறலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரெசிப்டிவாக இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து பல்வேறு முறைகளில் அவர் வந்து அந்த யோகா அனுபவங்களை பெற்றிருக்கிறார். இப்போ வந்து ஒரு ஆணாக இருந்து இந்த பக்தி செய்வது அது ஒரு பக்கம், ஒரு பெண்ணாக இருந்து பக்தி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணி அந்த ஊரில் வந்து யாரோ ஒரு விஐபி, அவங்க வீட்டில் வந்து பெண்களின் ஜனத்தொகை அதிகம், அவங்க வீட்டில் போய் தங்கிறார். அந்த பெண்களுடனேயே பேசி பழகி அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெசிப்டிவாக இருக்காருன்னா, சில காலத்திலேயே அவருக்கு வந்து பெண்களை போல் மார்பகம் உருவாயிருது. அப்போ அந்த யத்பாவம் தத்பவதிங்கிறது ஒரு கூட்டாகும். இப்போ வந்து இந்த சயின்ஸில் வந்து பௌதிக மாற்றம், ரசாயன மாற்றம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த பௌதிக மாற்றம் அப்படின்னா என்னடான்னா, ஒரு மாற்றம் நடக்கும், அது மறுபடியும் நாம் வந்து கண்ட்ரோல் ஜெட்டு கொடுத்து அது பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம், அதான் பௌதிக மாற்றம். ரசாயன மாற்றம் என்பது என்னென்னா, ஒரு தடவை மாற்றம் நிகழ்ந்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து அதை கண்ட்ரோல் ஜெட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி இந்த பக்தி ஆன்மீகம் இதிலெல்லாம் வந்து அந்த பௌதிக மாற்றம் என்பது வந்து ஒரு கணத்தில் படும், அது ரசாயன மாற்றமாக மாறுவது தான் கஷ்டம். நான் வந்து அது என்ன ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சாம்பிள். அப்படி ஒரு முறை, அதாவது 1986 அங்கேருந்து வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபடுறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ ஆஞ்சநேயர்னா ராமரை கும்பிடணும், அப்புறம் வந்து இந்த பாடி பில்டப்பெல்லாம் பண்ணணும், அப்போ தான் அந்த பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண முடியும். அப்படி எல்லாமே கற்பித்து கொண்டவை. இப்போ நாம் பிறந்தது 67, நான் சொல்லிட்டுருக்கிறது 86 சம்பவம். இப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து அறவேக்காடுங்கிறாங்க. அப்போ வந்து 1986 எந்த கதையாக இருந்திருப்போம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேலே, இப்போ மாடியில் எனக்கு தனி அறை இருக்கும், அதில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன அண்ணன் வராரு மேலே. ஆக்சுவலாக வந்து அவருக்கும் நம்மளுக்கும் 7 பொருத்தம், அதாவது நாம் வந்து அப்போ சரியாக மோல்ட் ஆகலை. ஒரு சில சொதப்பல்கள், ஒரு சில ஜுவல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து இந்த ஷோலே படத்தில் அமிதாப் பச்சன் மாதிரி பில்டப் பண்ணுவார். தர்மேந்திரா வந்து ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டு இருக்கும்போது அமிதாப் பச்சன் வந்து பிளரா ஒரு லுக் விடுவார். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக மொக்க பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அங்கே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சின்ன வயசு, தாடியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துருக்கு, இங்கிருந்து தான் வரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கத்தி படப்பட அது டெவலப் ஆயிடுது. அது பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், தேவோ என்னடா உங்கள் குரு மாதிரி ஆகி போயின்னுக்குறாரு. அதாவது அவருடைய மனதில் அந்த ஆஞ்சநேயரை பற்றி ஏதோ ஒரு பிம்பம் இருக்கிறது.
என்னுடைய அந்த நாளின் அந்த உருவம் அந்த பிம்பத்தை நினைவுபடுத்தியிருக்கு. அதான் வந்து யத்பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்கிறது. பொது வள்ளுவர் கூட வந்து உள்ளுவதெல்லாம் உள்ளல் அப்படின்னார். அதாவது எதை நினைச்சாலும் பெருசாக நினை. அதனால தான் நாம் வந்து கவுன்சிலரு கவுன்சிலர்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக அடிக்கலாம். இது சேர்மனு கொஞ்சம் தம் கட்டினா அடிக்கலாம். எம்எல்ஏ ஒரு தடவை புட்டுக்கிட்டாலும் அடுத்த தடவை சாதிச்சிடலாம். இது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டார்கெட்டு. இதை வச்சுக்கிட்டோம்னு வைங்க வீணாக போயிடும் வாழ்க்கை. அதனால தான் நான் வந்து இந்தியாவில் நேரடி ஜனநாயகம் வரணும், மக்கள் பிரதமரை நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், அதில் நான் முதல் பிரதமர் ஆக வேண்டும் அப்படி ஒரு பெரிய டார்கெட் வச்சுட்ருக்கேன். அது நடக்கலைன்னாலும் பரவாயில்ல. அதில் இருக்கிற தொழில் ரகசியம் என்னடான்னா இந்த வாழ்வின் இந்த சில்லறை சமாச்சாரங்களுக்காக கூட்டி கொடுக்கறது காட்டி கொடுக்கறது இந்த கர்மம்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு உதவாத வேலை செய்ய சொல்கிறாங்க, ஏன்பா இதை செய்கிறதுனால நான் வந்து ஜனாதிபதி ஆகிட முடியுமா? முடியாது. இல்லை இந்த ஐடியல் ஹீன்னுவாங்க சைக்காலஜியில், அந்த ஐடியல் ஹீ வந்து என்டிஆர். அது கூட வந்து இப்போ காந்தின்னா தடி வச்சிட்ருக்கிற தாத்தா, பெரியார்னா கடவுள் இல்லைன்னு வர அவர் அப்படிங்கிற மாதிரி தான் என்டிஆரை பற்றிய அப்போதைய என் புரிதல். அவர் போய் சேர்ந்த பிறகு அவர் எப்படிப்பட்ட புரட்சிகளை எல்லாம் செய்திருக்கிறார், அவர் எந்த அளவுக்கு ஒர்த்தான பார்ட்டி, அது வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ஒரு உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு வந்து உந்தி தள்ளும். அப்படி அங்கே வந்து என்னடானா இதில் வந்து சைக்காலஜி வேலை செய்யும். சைக்காலஜி வந்து என்னடா சொல்லுகிறான்னா தவறான முனைகள், அதாவது உங்கள் கேரக்டருக்கு குயிட் ஆப்போசிட்டாக இருக்கிற கேரக்டர் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணும். இப்போ என்டிஆர் அவர் வந்து எப்படின்னா பயங்கர சிக்கனவாதி, நாம் அப்படி கிடையாது. ஏக் தின் கா சுல்தான் அவர் வந்து 4:30 எந்திரிச்சுவார் விடிகாலம், நாம் 4:30 தான் தூங்க போவோம். இப்படி நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் உண்டு. ஆனாலும் ஒரு ஒரு பொழுதில் எனக்குள் ஒரு என்டிஆர் இருக்கிறத நான் வந்து உணர்வேன். இப்போ இந்த ஃபோட்டோஸ் சிலது போகுது, அதுவும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மவ வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். காசு பணம்லாம் செலவு கிடையாது, சரி ஃப்ரீயாக தானே வருதுன்னு இந்த கண்ணன் வேடம் பறித்து ஒரு ஃபோட்டோ போட்டேன். எல்லாரும் என்டிஆர் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து என்னடான்னா நான் அவரை சிந்திப்பது. அதனால் வந்து எப்பவும் நல்லதை நினைங்க, பெருசாக நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.